கருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத மின் அர்வைஹில் முர்சலா, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்குற விஷயத்தில் மலை வருவதற்கு முன்னால் வருகின்ற அந்த காற்றை விட கருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் கொடை வள்ளலாக இருந்திருக்கின்றார்கள், கொடுத்திருக்கின்றார்கள். எந்த கொடைவளலும் அவர்களுக்கு முன்னால் கொடை கொடுக்க முடியாத அளவு, தர்மம் கொடுக்க முடியாத அளவுக்கு ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை கொடுத்து உலகத்தில் நற்குணத்தை செல்வந்தர்களுக்கு மத்தியில் போதித்திருக்கின்றார். அதேபோன்று காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிம் அல் பிஷ்ரி சஹல் அல் ஹுலுகி, எப்போ ரசூலுல்லாஹுடைய முகத்திலும் சந்தோஷம் இருக்கும், யாரை சந்தித்தாலும் யாரை பார்த்தாலும் கடுகடுப்பாக காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்திக்க மாட்டார்கள். அவருடைய முகத்தில் சதாவும் பிரகாசம், அவருடைய முகத்தில் சதாவும் சந்தோஷம் நிலவியதாக அவருடைய முகம் காணப்படும். அவருடைய குணம் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லோரை விட அழகிய குணமுள்ளவர்களாக, கடுகடுப்பற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சஹாபா தோழர்கள் அதை தங்களுடைய கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸின் தொடரில் قد ترك نفسه من سلاسل سلاسل المراء والإكثار وما لا يعنيه وترك الناس من سلاسل كان لا يضم أحدا ولا يعيبه ولا يطلب عورته அந்த ஹதீஸின் தொடரில் சொல்கின்ற செய்தி என்னென்னா, காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் மூணு விஷயங்களை விட்டுடுவாங்க, செய்யவே மாட்டாங்க. அதில் உண்டு வீணாக தர்க்கம் புரிகிறது, வீணாக தர்க்கம் புரிஞ்சு சண்டைகளை உருவாக்கி மூமின்களுடைய முஸ்லீம்களுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்றவாறு நடந்து கொள்கின்ற அமைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்ய மாட்டார்கள். அதேபோன்று காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு தேவையற்ற தேவையில்லாத வேலையில் காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈடுபடவும் மாட்டார்கள். அதேபோன்று ஹர்மரசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடுத்தவர்களை பழிக்குகின்றவாறு, அடுத்தவர்களை புண்படுத்துகின்றவாறு நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். அதேபோன்று அடுத்தவர்களுடைய புறங்களை பேசவும் மாட்டார்கள். அதேபோன்று காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை தேடி திரியவும் மாட்டார்கள். இவ்விதமாக ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் நடந்து காட்டி சஹாபா பெருமக்களுக்கு முன்னால் தெளிவாக இந்த விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள், நடந்து காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸில் தெளிவுபடுத்துகின்றார்கள், வஅர்பர் ரிபா வஅர்பர் ரிபா இஸ்திதாலத்து ரஜுலி ஃபி இர்ரி அஹீஹி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வஅர்பர் ரிபாண்டா வட்டியில் ஆக கேவலமான வட்டின்னு சொல்லலாம். வட்டியில் ஆக பெரிய வட்டினா கேவலமான வட்டி, பணம் கொடுத்து எடுக்கிற வட்டி வேறு, இப்போ நான் சொல்ல போகிற வட்டி செய்தி வேறு. பரா இப்னு ஆதிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்ற ஹதீஸ், தன்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில், தன் முஸ்லீமான நண்பருடைய செய்தியில், தன் முஸ்லீம்களுக்கு மத்தியில் தன் அடுத்த சகோதரனுடைய மானத்தை போக்குகின்ற அளவுக்கு யாராவது நடந்து கொண்டால், மானத்தை போக்குவாராக இருந்தால்
அடுத்தவருடைய மானத்தை கேவலமாக கருதுவாராக இருந்தால் நிச்சயமாக வட்டியில ஆக தீய வட்டி என்பதையும் அருமர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நமக்கு தெரியும் நற்குணத்தை பத்தி காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இன் அஸ்கல ஷையின் யூலா ஃபீ மீதானில் முஃமின் யௌமல் கியாமா, நால கியாமத்து நாளையில ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு ஈமான்தாரியுடைய நன்மை தட்டில அவருடைய நன்மைகள் போடப்படும். அதுல ஆக ரொம்ப ரொம்ப பாரமான நன்மை, அதுல ஆக பாரமான நன்மை, நன்மை தருகின்றதில் ஆகவே கூடுதலாக நன்மை தருகின்ற நன்மை என்னவென்றால் ஹுலுக்குன் ஹசனுன், ஹுலுக்குன் ஹசனுன், அழகிய நற்குணம் என்பதை காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ பாருங்க, நல் முஃமினுல் இதுரிக்கு பிஹுஸ்னி ஹுல்கிஹி தர்ஜத காயிமில் லைலி வஸாயிமின் நஹார், நாம் எல்லாம் இரவு முழுக்க நின்று தொழுகிறோம், ரமலான் வந்தால் நின்று தொழுகிறோம், அதே போன்று பாலெல்லாம் நோம்பு நோக்கிறோம், சுண்ணத்தான நோன்புகளை நோக்கிறோம், ஏனைய சிறிய சிறிய சுண்ணத்தான அமல்களை நமது வாழ்க்கையில நன்மைகள் அடைந்து கொள்ள வேண்டும், நமது மீதான் தராசி நன்மையிலே பாரமாக வேண்டும் என்றெல்லாம் சொர்க்கம் கிடைக்க வேண்டும், நாளை கியாமத்தில நாம் அந்த அல்லாஹ்வுடைய அந்த கியாமத்து நாளுடைய அமளிகள் துமரிகளிலிருந்து நாம் தப்ப வேண்டும், கபருடைய வாழ்க்கையில விமோச்சனம் பெற வேண்டும் எல்லாம் நினைக்கின்ற நாம் நமது வாழ்க்கையில நமது உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டால் தரீக்காக்கள் போதிக்குகின்ற அற்புதமான ஒரு சேவை, அற்புதமான ஒரு தாவாவுடைய பணி உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. வெளிரங்கத்தை உடலை எவ்வாறு நாம் தூய்மைப்படுத்தி ஒலு செய்து குளிச்சு ஆடை அணிந்து அதிலும் அத்தர் பூசி நறுமணம் பூசி எப்படி வெளிரங்கத்தை நாம் அழகுபடுத்தி வைத்திருக்கிறோமோ அதே போல் நம்முடைய உள்ரங்கத்தை நாம் அழகுபடுத்த வேண்டும். வெளிரங்கத்தை ரப்பல் இஸ்ஸத் தபாரக வத்தாலா பார்ப்பதை விட ரப்பல் இஸ்ஸத் தபாரக வத்தாலா உங்களுடைய உள்ரங்கத்தையும் அல்லாஹ் பார்க்குகின்றான். உள்ரங்கத்தையும் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வத்தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய குர்ஆனில் குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். தன்னுடைய குர்ஆனில் அல்லாஹு தபாரக வத்தாலா தெளிவாக சொல்கின்றான், வெளிரங்கமாக இருக்கின்ற பாவமான காரியம் அதே போன்று உள்ரங்கத்தோடு சம்பந்தப்பட்ட பாவமான காரியம் இந்த ரெண்டை விட்டும் நீங்கள் தவிந்து நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் நமக்கு போதிக்குகின்றான். எனவே நமது உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவதை காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். நாளை கியாமத்து நாளையில அதிகமாக சொர்க்கம் போறதுக்கு செய்யப்படக்கூடிய அமலில காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யுதுஹுலுன் நாஸுல் ஜன்னா فقال تقوى الله وحسن الخلق திருமதியில் வருகின்ற ஹதீஸ். அதிகமாக மனிதர்கள் சொர்க்கம் போவதற்குரிய அமல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய இரையச்சமும் இரண்டாவதாக அவருடைய நற்குணமும் என்று காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டு. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அரும ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹல் அதாக்க அலைக யௌமன் கான அஷத் அலைக மின் யௌமி உஹத், உகது போர்க்களத்தை விட உகதிலே நடந்த இஸ்லாமியர்கள் அல்லாத இறை நிராகரிப்பார்களுக்கு மத்தியில நடந்த போரில உங்களோட பற்கள் உடைக்கப்பட்டு உங்களோட தாடி உடைக்கப்பட்டு உங்களோட மேனியிலிருந்து ரத்தம் கீழே கொட்டியதே அல்லாஹ்வுடைய ரசூலே, இதைவிட கஷ்டமான ஒரு நேரத்தை நீங்க சந்திச்சது உண்டா? இதைவிட கஷ்டமான ஒன்றை நீங்கள் அனுபவித்தது உண்டா என்று கேட்ட பொழுது லக்கது லகீது மின் கௌமிக ஆயிஷா, மின் கௌமிக ஆயிஷா, ஆயிஷாவே உனது சமுதாயம், அதாவது தாய்பு நகர மக்களை பற்றி சொல்கிறார்கள், தாய்பு நகர மக்கள் இதைவிட என்னை கொடுமைப்படுத்தினார்கள், தாய்பு நகர மக்கள் என்னை இதைவிட கொடுமைப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் தாய்பு நகர மக்கள் என்னை அடித்தார்கள், துன்பிடித்தினார்கள், என்னை நடக்க வச்சு அடித்தார்கள், என்னை பார்த்து சிரித்தார்கள், என் மேனியிலே ரத்தம் கொட்டி என்னுடைய பாதரட்சை என்னுடைய சிறப்பு நலைகின்ற அளவு இரத்தத்தால் நான் நனைந்தேன் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்மக்ஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன்,
உண்மையான பங்களோட்காரன் தெரியுமா?
உண்மையான பங்களோட்டுக்காரன் வக்கரத்துக்காரன் யாருன்னு தெரியுமா? நாளை கியாமத்து நாளையில தொழுகையோட நோம்போட ஜகாத்தோட ஏனே அமல்களோடு நிறைச்சு வருவார். நிறைய அமலோட வருவார் நினைச்சுக்கிட்டு நான் அதை செஞ்சிருக்கேன் எல்லாம் வருவார். இன்னும் வருவார் கது சத்த மகாதா வக்கத மகாதா அக்கல மாலஹாதா வசபக்க தமஹாதா மதர மகாதா. அல்லாவுக்கு முன்னால ரெண்டு பேருக்கு வழக்கு நடக்குது. ரப்பே இவர தொலையோட வந்திருக்கிறார் சரி, நோம்போட வந்திருக்கிறார் சரி, ஜகாத்தோட வந்திருக்கிறார் சரி, ஹஜ்ஜோட வந்திருக்கிறார் சரி, ஆனால் யா அல்லா உலக வாழ்க்கையில என்ன ரத்தத்தை ஓட்டினவர், என்ன அடிச்சவர், என்ன ஏசினவர், என்னை திட்டியவர், என் மீது மீன் பழி சுமத்தியவர், எனக்காக அப்படி இப்படி எல்லாம் செஞ்சவர், என்னுடைய உலக வாழ்க்கை எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தரையிலவர் அல்லாவுக்கு முன்னால சொல்வார். அல்லாஹ் ஹக்கமுல் ஹாக்கிமின் தீர்ப்பளிக்கிற ரொம்ப தீர்ப்பார், அவன் தான் தீர்ப்பார். அப்ப தீர்ப்பளிக்க போகின்றான், அவன் என்ன செய்வான் தெரியுமா? இப்ப தொழுகையால் இவரை கடிச்சிருக்கிறார், தொழுகையால் இவரை ஏசியிருக்கிறார், தொழுகையால் இவரை திட்டி இருக்கிறார், தொழுகையால் இவரை பத்தி புறம் பேசியிருக்கிறார், தொழுகையால் இவரை பத்தி கோல் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக்வ தஆலா சொல்லுவான், ஓண்ட நன்மையிலிருந்து நீ யார உலகத்துல திண்மை செஞ்சாயோ, யாருக்கு நீ அநியாயம் செஞ்சாயோ, அவருக்கு ஓன நன்மையிலிருந்து நன்மை எடுத்து கொடுக்கப்படும், கொடுப்பாங்க, எடுத்து எடுத்து அங்கால கொடுக்கும். இவரை தொழுக, இவரோட நோம்பு, இவரை தக்காத், இவரை சதக்கா எல்லாம் தூக்கி அங்கால கொடுக்கப்படும். கொடுத்து கொடுத்து முடிஞ்சாச்சு. இப்ப ஒன்றுமே இல்லை. நன்மை நன்மை செஞ்சவர் உலகத்துல அவர்கிட்ட இப்ப கியாமத்துல ஒரு நன்மை இல்லை, எல்லா நன்மையும் எடுக்கப்பட்டாச்சு, எல்லா நன்மையும் எடுக்கப்பட்டாச்சு. இப்ப அவர்கிட்ட என்னங்க இருக்கு? ஒன்றுமே இல்லை. இவர் பங்களோட்டுக்காரர் கியாமத்துல, மறுமையில இவர் தான் வக்கரத்துக்காரரு. நன்மை இருந்தும் நன்மை இல்லாமல் ஆக்கப்பட்டார், நன்மையோட போயும் நன்மை இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். அதோடு அல்லாஹ் விட மாட்டாங்க, அதோட என்ன செய்வோம், இப்ப இன்னும் கொடுக்க இருப்பாங்க இல்லை இவருக்கு. அல்லாஹ் என்ன செய்வோம், இவர் யாருக்கு அநியாயம் செஞ்சாரோ, யாரை ஏசினாரோ, யார்கிட்ட அடிச்சாரோ, யாரை குத்தம் சொன்னாரோ, யாருடைய மானத்தை போக்கினாரோ, அவர்கிட்ட இருந்து பாவத்தை தூக்கி விடுக்கு போடப்படும். பாவத்தை இப்ப நன்மை அங்க கொடுத்தாச்சு, இப்ப கொடுக்க நன்மையும் இல்லை. அல்லாஹ் சொல்வான், நீ யாரை ஏசினாயோ அவரிலிருந்து பாவத்தை தூக்கி இவருக்கு போடப்படும். தூக்கி போடப்பட்டாச்சா? இப்ப என்ன செய்யற, இவரு நன்மையை அற்றவராக, திண்மை நிறைஞ்சவராக, பாவம் நிறைஞ்சவராக, பரிதாபமாக கியாமத்து நாளையில ரப்புக்கு முன்னால நிக்கிறாரே, இவர் தான் பங்களோட்டுக்காரர். கியாமத்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, யார்கிட்ட நன்மை கேட்கணுமா தருவாங்களா, யாருகிட்டயா அவர் நன்மை கேட்கணுமா? கொஞ்சம் தாங்களே, சொர்க்கம் போறதுக்கு இன்னும் 2.3 பாயிண்ட் தான் இருக்குது, தந்தா போய் போயிடலாம். தருவாங்களாங்க, யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி, சொந்த சகோதரன சகோதரன் விட்டு ஓடிடுவான். பாப்பா என்ன ஒண்ணு கேட்டுறா, பாப்பா இப்ப தாரத்துக்கு ஒண்ணுமே இல்லை, நானே சொர்க்கம் போகலாமா, போக கிடைச்சுமா கிடைச்சாதாண்டு மிக மிக பயத்துல இருக்கிற நீ என்ன நன்மை தரமான். வஉம்மிஹி, தாய் பாசம் எவ்வளவு, தாய் இரக்கம் உள்ளவள், கருணை உள்ளவள், அந்த தாயும் தன்னை விட்டு ஓடி விடுவாள், தாய் பிள்ளையை விட்டு ஓடுவாள், பிள்ளைகள் தாயை விட்டு ஓடி விடுவாள். நன்மை கேட்டு போனான் கியாமத்தில் இங்க கொடுப்பாங்க, குற்றம் செஞ்ச. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெச்சுவதற்காக, பிறருடைய பாராட்டுதலுக்காக, பிறருடைய மதிப்பை பெறுவதற்காக, பேப்பரில் வருவதற்காக, டிவியில பிரசன்னமாகும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற அமலை காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்கு செஞ்சா அத்தனையும் அழிஞ்சு போய் ஒண்ணு கிடைச்சாரு. நம்ம அமல்ல நம்ம பொறாமப்படுகிறோம் மற்றவங்கள் மீது, அடவடவர் சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, பரக்கத்தா படிச்சிருக்கா, பதவி கிடைச்சிருக்கு, பட்டம் கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சந்தோஷப்படணும். என்னோட சகோதரர் ஒருத்தர்லவா நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு, அவனுக்கு பார் ரெண்டு கார் போகுது, நமக்கு ஒன்றுமே இல்லை. பொறாம ரெண்டு விஷயத்துல பொறாமப்படலாம், அது அனுமதி தந்திருக்குது, மற்ற எதிலும் பொறாமைப்படவே கூடாது. என்ன ரெண்டு, ஒருத்தருக்கெல்லாம் ஐமா கொடுத்துருக்கிறார், அமல் செய்கின்ற பாக்கியத்தை அவர் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓதுறார், ஓதுறாரு, இல்ம படிக்கிறார், படிக்கு மத்தவங்க சொல்லி கொடுக்கிறாரு, அதே போன்று இரவெல்லாம் நின்று தொழுகிறாரு. இவர் பார்க்கிறார், சுபஹானல்லாஹ் நமக்கு தான் செஞ்சு கொள்ளலாம், அவர் இரவெல்லாம் சுன்னத்துல தொழுகிறார், நல்லா குர்ஆன் ஓதுறாரு, நமக்கு ஒரு பொறாமை இருந்தா இல்லையாங்க. நம்ம நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, 1000 குர்ஆன் ஓதி வச்சிருக்கிறேன்,
அதனத்து நான் 1500 சந்தோஷமா எங்களுக்கே லாபம் போச்சுங்க ஏதோ ஒரு பொறாம அட இவர் பொது மனிதனாக இருந்து நான் ஆலிமாக இருந்து இவர் 1500 குர்ஆன் வாதி அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அவளை சொர்க்கவாதிகளை ஆக்கணும் மௌத்தாயிட்டாங்க சொர்க்கவாதிகளை அல்லாஹ் ஆக்கணும் எத்தனையோ உலமாக்கள் படிச்சு கொடுத்தாங்க அவனோட சேட்டை ஐம் பண்ண மாட்டாங்க அவனோட உடம்ப டைக்ளின் போட மாட்டாங்க இல்மில சின்ன சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்க அல்லாஹ் அவளை சொர்க்கவாதி ஆக்கணும் ஏ அப்படி ஒரு இல்முக்காக தங்களை அர்ப்பணம் செஞ்ச உலமாக்கள் ஷேகுமார்கள் உஸ்தாதுமார்கள் அதே போன்று பொதுமக்களும் உலமாக்களும் குர்ஆனை தினமும் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் 1000 2000 குர்ஆன் ஷாபி இமாம் எல்லாம் குர்ஆன் ரஹமத்துல்லாஹி ஓதிக்கிட்டே இருந்தார் நமக்கு ஒரு பொறாம வரணும் நாங்களும் அப்படி ஓதணும் நாங்களும் அப்படி அமல் செய்து ஒரு பொறாம எடுக்கலாம் இது இஸ்லாம் ஆகமாக்கிருக்கு இன்னொரு தர்மம் கொடுக்கிறாரு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு சல்லிக்கானுக்கு ஒரு பொறாம வரணும் அவர் கொடுத்துட்டே இருக்கிறார் நாம ஒண்ணுமே கொடுக்கிறோம் இல்லையே உள்ளவருக்கு தானே வரணும் இல்லாதுக்கு வரக்கூடாது நானும் கொடுக்கணும் அந்த கொடுக்கிறவரை பார்த்து ஒரு பொறாமை வரணும் நானும் கொடுக்கணும் அவர் மாதிரி அப்படி ஒரு பொறாம எடுக்கலாம் இந்த ரெண்டு பொறாமையை தவிர வேற எந்த பொறாமையும் அமலை அழிச்சிடும் என்று காருணிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே எனவேதான் காருணிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய நற்குணம் உள்ளவர்களாக நற்பண்புள்ளவர்களாக அழகிய வாழ்க்கையில சஹாபாக்களுக்கு முன்மாதிரி உள்ளவர்களாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு நேத்து சொன்னேன் 10 மக்கா தாய் மக்காவை வெட்டி கொண்ட பொழுது அபூஜஹிலின் மகன் இக்ரிமா மக்காவில் இருந்து ஓடி யமன் நாட்டுக்கு சன்னாவுக்கு போயிட்டார் இது என்ன சொல்ல வர்றேன்னா ரசூலுல்லாஹ் எப்படி மன்னிப்பு கொடுக்கிறார் எந்த குணத்தோடு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு காட்டி இருக்கிறார் என்ற ஒரு அருமையான செய்தி ஹதீஸ்ல வருகின்ற தஃப்ஸீர் இப்னு கஸீர் போன்ற பெரிய தஃப்ஸீர்கள் போட்டிருக்கின்ற ஒரு செய்தி அபூஜஹிலின் மகன் இக்ரிமா பத்து மக்காவில் ரசூலுல்லாஹ் பார்க்க பயந்து சஹாபாக்களை சந்திக்க பயந்து அவர் ஓடிட்டார் யமனுக்கு உம்மு ஹகீம் இக்ரிமா நாயக் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வரையில் வந்தார் அல்லாஹ்வுடன் வருவார் இன்ஷாஅல்லாஹ் வர போறாரு இப்போ இல்லை அப்போ வந்த செய்தி அதுக்கு முன்னால் ஒரு செய்தி சொல்றேன் உம்மு ஹகீம் வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க யார் ரசூலுல்லாஹ் என் கணவர் மன்னிச்சுக்கோங்களே அவர் நான் கூட்டிட்டு வரேன் என்னை மாப்பிள்ளைய போய் நான் கூட்டிட்டு வரேன் நீங்க மன்னிச்சுடுங்களே அபூஜஹில் உங்களோட எதிரி தான் அவரோட மகன் இக்ரிமா மன்னிச்சுடுங்க யார் ரசூல் சரி பரவாயில்ல போய் கூட்டிட்டு வாப்பிள்ள இவங்க இங்கே போறாங்க சன்னா யமனுக்கு போய் யமன்ல இருந்து இக்ரிமாவை கூட்டிட்டு வர்றாங்க ரசூல்லாட்டு காருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க யாரோ வந்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூலை அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கிறார் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா உங்களை சந்திப்பதற்காக உம்மு ஹகீம் அவருடைய மனைவியோடு வந்துகிட்டு இருக்கிறாங்க காரூணிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவை நினைச்சே அவட்டு போக கூடாது அவரை வரவே போக கூடாது அந்த மட்டி அபூஜஹல் செஞ்ச தொந்தரவு காரூணிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸில் இருந்து எழும்பினார்கள் எழும்பிய வேகத்தில் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில இருந்த அவருடைய தோளில இருந்த பரிவட்டம் அல்லது தலப்பாக்கீது ரசூலுல்லாஹ் ஓடி போறாங்க அவங்களுக்கு மேல இருந்த அந்த பரிவட்டம் தலப்பா கீழே விழுந்தது கூட தெரியாது அந்த அளவு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால் குதூகலப்பினால் தன் மேனியில் இருந்த பரிவட்டம் கீழே விழுந்தும் கூட காருணிய சல்லல்லாஹும் தெரியல ஓடி போய் அவரை இக்ரிமாவை வரவேற்றாங்க காருணிய சல்லல்லாஹ் இக்ரிமா வந்தார் எனக்கு மன்னிப்பு இருக்குதான்னு கேட்டேன் மன்னிப்பு இருக்கு நான் உன்ன மன்னிச்சுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் நான் லேசிப்பட்ட ஒரு ஆள் அல்ல உங்களோட சஹாபாக்களுக்கு தொந்தரவு செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு நான் நோவினப்படுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆறு நான் இழிவுபடுத்திருக்கிறேன் இப்படியெல்லாம் குற்றம் செஞ்ச ஒருவன் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன் எனக்கு மன்னிப்பு இருக்குதா ஆ மன்னிப்பு இருக்கு எதன் பக்கம் நீங்க என்ன அழைக்கிறீங்க ஈமானின் பக்கம் ஜன்னத்தின் பக்கமும் சொல்கையின் பக்கமும் ஜகாத்தின் பக்கமும் நான் உன்னை அழைக்கிறேன் திரும்ப இக்ரிமா சொல்றாரு கத குந்த வல்லாஹி ஃபீனா கபல அன் தத்வா இலா மா தஅவ்த இலை வ அந்த அஸ்தகுனா ஹதீஸன் வ அபர்னா பிரன் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நீ சத்தியமாக சொல்றேன் நீங்க இப்ப கூப்பிடுறீங்க தானே உங்களுக்கு தாவா படி வாரத்துக்கு முன்னால நபுவத்து கிடைப்பதற்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க அஸ்தக் உண்மையாளருக்கெல்லாம் நீங்க மிக உண்மையாளரே
நீங்க சாதுக்கு எங்களுக்கு தெரியும் யா ரசூலுல்லா, நாங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், நீங்க எங்க மக்கள்ல மக்கத்து குறைஷிகள் இல்ல மக்காவில் இருந்த மக்கள்ல அனைவரிலும் நீங்க தான் சிறப்பானவர், நீங்க தான் நன்றி உள்ளவர், நீங்க தான் சிறந்த ஒரு நல்லவராக இருந்தீங்க, அதுக்கும் எங்களுக்கு தெரியும் யா ரசூலுல்லா. நான் ஒன்றும் மறக்கல, நீங்க தாவா நுபுவத்து கிடைச்சோ கிடைக்க இல்லையோ நீங்க தான் சாதிக், நீங்க தான் அமீன். யார் சொல்றாரு? இக்ரீமா சொல்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு செஞ்ச துன்பம் துயரம் நஷ்டம் கஷ்டம், உங்களை நான் படுத்தின பாடு, உங்களை செஞ்ச வேதனை, கூட மனநோகும்படி நடந்து கொண்டதெல்லாம் இப்ப நினைச்சே கூட எனக்கு கவலையா இருக்கு யா ரசூலுல்லா. உங்களோட கரத்தை புத்தி நான் இஸ்லாத்தை ஏற்க போறேன் அல்லாஹ்வுடைய ரசூலே, அதற்கு முன்னால எனக்கு ஒரு வாதா தேவை, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு செய்தி தேவை. என்னடா இது, இஸ்லாத்தை ஏற்க போறாரு இப்போ ஒன்று போடுறாரு குண்டு என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு ஒரு மன்னிப்பு தேவை. என்ன மன்னிப்பு கேட்டாங்க? நான் உங்களுக்கு செஞ்ச அனைத்து துன்பங்களையும் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க, உங்க கையை எப்படி நான் இஸ்லாத்துக்குள்ள வர்றேன்னு சொன்னாங்க. காரூணிய செல்லாவுடைய அழகிய குணத்தை பாருங்க, எப்படி குணம். அல்லாஹும்ம அஃபிர் லஹு குல்ல அதாவத்தின் ஆதானிஹா என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் இக்ரிமா வந்திருக்கிறார் மன்னிப்பு கேட்டு, அவர் அந்த காலத்தில் என்ன எனக்கு தவறு செஞ்சிருப்பார், குற்றம் செஞ்சிருப்பாரு, யா அல்லாஹ் இவர் எனக்கு செய்த பாதகமான குற்றங்கள் அனைத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், நீ மன்னிச்சிடுவாயா? இஸ்லாத்தை ஏத்து. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய நற்குணம் என்பது. இன்னக்க லஅலா குலக்கின் அலீம், இதுதான் அங்கே வேறொன்று கேள்வி. எப்படிங்க வரும் மனம்? மக்கத்து மக்கத்து குறைசிகள் ரசூல்லாவுக்கு செஞ்ச தொந்தரவு கொஞ்சம் நஞ்சம் இல்லையங்க, கொஞ்சம் நஞ்சமாங்க. உணவே கொடுக்காம ஒரு மூலையில ஷுஐபே அபி தாலிபில் அடைச்சி வச்சாங்க. ஷுஐபே அபி தாலிபில் கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நினைக்கிறாங்க அடைச்சி வச்சாங்க. இஸ்லாத்தை ஏற்றவங்க அந்த மூலையை போங்க போட்டு வேலையை போட்டு மடைச்சிட்டாங்க. சாப்பாடு கொடுக்காம தண்ணியும் கொடுக்கக்கூடாது. ரகசியமாக தான் சாப்பாடு போகிறோம், தண்ணியும் ரகசியமாக தான் போகிறோம். அப்படியெல்லாம் அடைச்சி வச்சவங்க இவங்கெல்லாம் ஒரு இக்ரிமா எல்லாம் மெயின் ஆக்கள். இக்ரிமா ரலியல்லாஹ் மன்னிப்பை வாங்கியதன் பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாத்துக்கள் வர்றாங்க. காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்ச இந்த வரலாறு இருக்கு. ரசூலுல்லாஹ் அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கண்ணியம் கொடுப்பாங்க. இது ரசூலுல்லாஹ் பண்ணிய ஒரு ரெஸ்பெக்ட் கண்ணியம் தாங்க. ஒழும்பி ஓடுறாங்க அவங்கள வரவேற்கிறதுக்கு, இஸ்லாத்துக்கு வரவும் இல்லை அவரு. அதுவும் ரசூலுல்லாஹ் மெயின் எதிரி அபூஜஹலின் மகன், மக்கத்துல பயந்து போய் சன்னாவில் போய் குடியிருந்தவர். அவர் வார சந்தோஷத்தினால் ரசூலுல்லாஹ் எழும்பி போயிட்டாங்க, எழும்பி போய் வரவேற்பு உட்கார வச்சாங்க. ஹலீமத்து சாதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த தாய். இப்ப இருக்கிற தாய்மார்கள் பிள்ளைகள் சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தி, பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு செய்தி, நாம் பெற்றெடுத்த நம்முடைய தாய் நமக்கு பால் ஊட்டி உணவூட்டி உடுப்பச்சு உடுப்பாட்டி படிக்க வச்சு அழகு பார்த்த நம்முடைய தாய், இது பெற்ற தாய் இல்லைங்க, இது பால் மட்டும் கொடுத்த தாய். ஹலீமத்து சாதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கிறாங்க, நான் பால் கொடுத்த பிள்ளையாச்சு, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம்னு வர்றாங்க. செய்தி வந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பால் தந்த தாயார் ஹலீமத்து சாதியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மதில சேர்ந்து எழும்பினார். எழும்பி தான் பாவிக்குகின்ற பெட்சி, தான் உட்காருகின்ற விரிப்பு, அந்த கண்ணியமான விரிப்பில் யாரும் உட்கார மாட்டாங்க. அந்த விரிப்பை எடுத்து ஹலீமத்து சாதியாவுக்கு விரிச்சு கொடுத்தாங்க, என்னுடைய தாயை நீ உட்காருங்க. இப்ப அம்மா வந்து ஒழுங்குறான் இல்லை, தாய்க்கு கண்ணியப்படுத்துறான். இது பெறாத தாய்ங்க, இது என்ன சொல்ற சப்ஜெக்ட், பெத்த தாய் இல்லை, இது பால் கொடுத்த தாய். பெற்ற தாயோட எப்படி நடக்கணும் பிள்ளைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை வரலாற்றில் அவங்க கண்ணியப்படுத்தி அந்த அமைப்பை பாருங்க, எப்படி கருணையோடு நடந்திருக்கிறாங்க, எப்படி இரக்கத்தோடு நடந்திருக்கிறாங்க, எப்படி சங்கைப்படுத்தி இருக்கிறாங்க. நம்மிடத்தில் இருக்கிறதா? தாயை பத்தி பேசினா, தகப்பனை பத்தி பேச போனா அது நிறைய பின்னால நிறைய பாடம் இருக்கு பேசுது.
ஒரு சஹபத் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என் வாழ்க்கையில நான் மிச்சம் இரக்கமாக கருணையாக அன்பாக நட்பு வச்சுக்கொள்ள யார் தகுதி இந்த உலகத்தில்? முதல் நம்பர் ஒன் உம்முக்க, உன்னோட தாய் தான் சொன்னான். திரும்ப வர வந்து கேட்கிறான், யார சூழ்நிலா, இந்த உலகத்தில் ஆக நட்பு பாராட்டுவதற்கும் வைப்பதற்கும் இரக்கத்தை சொறிவதற்கும் அன்பு பாராட்டுவதற்கும் யார் தகுதி உள்ளவங்க? உம்முக்க, உன்னோட தாய். மரவார இது ரசூலுல்லாஹ் இன்னொரு கேட்டு பாப்போமே, வேற யார் சரி மாற்றாங்க பாப்போமே. மரம் வந்து கேட்கிறான், யார சூழ்நிலா, நான் யாரோடு அன்பாக நட்பாக இந்த உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கும்? முதல் உம்முக்க, தாய். மூணு விடுத்து சொல்லிட்டாங்க, நாலாவது விடுத்தவும் கேட்கிறாங்க அபுக்க. எக்கட வாப்பமாரம் இங்கே உட்கார்ந்து வாப்பமாரம் யோசனை பண்ணவானா என்ன, எங்களை நாலாவது கொண்டு வச்சுட்டா மூணு விடுத்த தாய் இருக்குங்க. காரணம் இருக்கு, காரணம் இருக்கு. சுமந்தவ எங்களை சுமந்தவங்க, வெயிட்ல போட்டு 9 மாசம் 10 மாதம் சுமந்தவங்க, கஷ்டத்தை சுமந்துகிட்டவங்க, பெரும்பொழுது கஷ்டப்பட்டவங்க, பெத்ததுக்கு பின்னால எங்களை வளர்த்து 2 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் கைகால் முறியாம எங்களை பார்த்து வளர்த்து கண்ணே கண் கண் முன்னே வச்சு கண்ணாக பார்த்தவங்க, அவங்களுக்கு அந்த கண்ணியை கொடுக்க கூடாதா? கட்டாயம் கொடுக்கும். பாப்பா தொழிலை கட்டு கொடுப்பாரு, படிப்பை பிடிச்சு கொடுப்பாரு, மற்றதை வேலையை செஞ்சுவார், அவ்வளவுதான் வாப்படவே. நாலாவது தான் காரூணிய சலாபுக்க, உன் தகப்பன அடுத்ததாக நீ கண்ணியை பிடிச்சுக்கோ, சேர்த்து வச்சுக்கோ, உண்மையாக நடந்துக்கோ, அன்பு பாராட்டு, கருணை பாராட்டு. இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, இப்ப நேரம் இல்லை எனக்கு. ஹாரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவிடத்துல ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், கருணையோடு அன்போடு இரக்கமாக என்னுடைய தாயை பார்த்தா எனக்கு என்ன கிடைச்சுங்க? என்ன கிடைச்சு? சுன்னத்தான ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் எழுது, இரக்கமாக கருணையாக. அம்மா அம்மா பார்த்தா ஒருத்தர் ஜிஹாதுக்கு போவாராரு, அல்லாட பாத ஜிஹாதோட உயர்ந்த நன்மை இருக்கிறாங்க இல்லையே, போக வர்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வாலிதாக்கு ஹையுன், உன்னோட பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ், ஒருத்தர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தர் மௌத்து. அப்படியா இருந்தா உனக்கு ஜிஹாது நன்மை, ஹிஜ்ரத்து நன்மை கிடைச்சோம்? உன்னோட தாய்க்கு நீ பணிபடி செய், அல்லாஹ் அந்த நன்மையை உனக்கு தருவான். இங்கெல்லாம் தாயை கொண்டு ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க. இந்த ஜமானில வாழ்கின்ற பிள்ளை, நாம வளர்ந்துட்டோம், நம்ம ஆளாயிட்டோம், நமக்கு சல்லி வந்தாச்சு, பணம் வந்தாச்சு, படிச்சிட்டோம், நமக்கு பதவி கிடைச்சாச்சு, பட்டம் கிடைச்சாச்சு, தாயை தந்தையை உதறவே முடியாது, தள்ளவே முடியாது. இம்மா யம்ருகன்ன அஹதுகும் அல்கிபர அவ் கிலாஹுமா ஃபலா தக்குல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா வஹ்ஃபிர் லஹுமா ஜனாஹ அத்துல் மின அர்ரஹ்மா வகுர் ரப்பி ரஹ்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இது இதுக்குள்ள வராத சப்தம் தான் பேசிட்டு. தாய் தகப்பன் குர்ஆன் நல்லா சொல்றான், நல்லா குர்ஆன்ல இதை கடமையாக்கிட்டேன். எதை? தாய் தகப்பர்களுக்கு பணிவிடை செய்வதை தொழுகையை கடமையாக்கின மாதிரி, நோம்ப கடமையாக்கின மாதிரி, ஹஜ்ஜ கடமையாக்கின மாதிரி, ஜகாத்தை கடமையாக்கின மாதிரி, அதோட இதையும் கடமை. பெற்றோர்களை கவனிப்பதும் ஒரு கடமை. வாலிதை நினைத்தான் இம்மா எவ்வளவு இந்த கல்கி வர கிராகுமா, அந்த தாய் தந்தையில் ஒருவர் வயோதிபராயிட்டார் அல்லது இரண்டு பேர்களுமே வயோதிபர், ஒத்தர் இருக்கிறா ஒத்தர் இல்ல, அல்லது ஒத்தர் சோமா இருக்கிறா ஒத்தர் சோமிலா, ரெண்டு பேரையும் பலாத்த குல்லகுமா உப்புண்டா. அதுக்கு நேரடியா என்ன கருத்து கண்டுபிடிக்க படையில நினைக்கிறேன், நீ முகம் மட்டும் சுழிச்சிட, தாயின் மீது தந்தையின் மீது முகம் சுழிச்சு பேசிடாத, வலா தன்ஹருமா அவர்களை விரட்டி விடாதே, தூரமாக்கி விடாதே, குல்லகுமா கௌலன் கரீமா, நீ அவர்களுக்கு சொல்கின்ற வார்த்தை சங்கை பொருந்திய மதிப்புக்குரிய கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு தாயோடு தந்தையோடு நீ உறவாடுவாயா? உன்னுடைய இரு தோல் புயங்களையும் தாய் தந்தையர்களுக்காக தாழ்த்துவாயாக, ரெஸ்பெக்ட் கொடுப்பாயாக, கண்ணியப்படுத்துவாய். அதோடு அல்லாஹ் வச்சே இல்லை, இன்னும் சொல்றான் அல்லாஹ் எப்படி உழவு சொல்லிட்டு வந்து ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்றான், அவங்க ரெண்டு பஹபலுல்லாஹும ஜனஹதுல் மின் ரஹ்மா வக்குல் ரப்பி ரஹ்ஹுமா கமா ரப்பயானி, துஆ உடல முடிக்கிறான். தாய் தகப்பர்கள் அவர்கள் உன்னை பார்த்தது, உன்னை இரக்கமாக
குழந்தை பருவத்தில் பார்த்தது, உன்னை சுமந்தது, இதுக்கெல்லாம் நன்றி கடனாக அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நீ துவா கேட்டுக்கொண்டே இருப்பாய். உன்னை எப்படி அவங்க இரக்கம் காட்டினாங்களோ அல்லாஹ்விடத்தில் நீ கேளியா, அல்லாஹ் என் மீது இவர்கள் இரக்கம் காட்டியது போன்று நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயா. இது ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் தாயின் மீதும் தந்தையின் மீது படித்துக் கொள்ளக்கூடிய பாடம். காரூணிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு போன காலத்தில் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால ஒரு முறை ஆமினா நாயகியின் கபரடிக்கு வந்திருக்கிறார். தாய் ரசூலுல்லாஹ் அழுது இருக்கிறாங்க, சில சந்தர்ப்பங்கள் அழுதிருப்பாங்க. ஆனால் ஆக கூடுதலாக அழுத இடம் ஆமினா நாயுடைய கபர் சாத்து. ரசூலுல்லாஹ் எத்தனை விடுத்து அழுதிருக்கிறாங்க, அழுத இடம் இருக்கு, சிரித்த இடமும் இருக்கு. ஆனா கூடுதலாக அவங்க தேம்பி தேம்பி அழுறாங்க தாயுடைய கபருக்கிட்ட இருந்து. அதை பார்த்து சுத்தி இருந்த சஹாபாக்களும் அழுதாங்க. ஏன் சொல்றேன்டா, தாய் அவங்க கண்டது 4-5 வயசு தானுங்க, சின்ன பிள்ளையே, அதோட பிரிஞ்சிட்டாங்களே, வார வழியில் அடக்கப்பட்டுட்டாங்களே. ஆமின நாய் தாயை காண இல்லையா அவங்க கண்ணால், முழுமையா தாயுடைய மாசத்தை அவங்க பெற இல்லையங்க. அதுக்கு பிறகு யோசனை பண்றாங்க, தாயை நினைச்சு அழுறாங்க. அவன் மதீனாவை கூட்டிட்டு போற வழியில தானே பாப்பா தாப்பானா. ஆமினாய் சரி, இன்ஷா அல்லாஹ் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய இனபந்துகள், இன்னொரு விஷயம் இருக்கு, செல்ல நினைத்து சில டைம்ல முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நன்மைகளை தந்து பாவங்களை எங்களை துப்புரவு பண்ணி தூய்மைப்படுத்தி எங்களுடன் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனித மக்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், அதே போன்று இந்த ஹதீஸை கேட்குகின்ற நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு கொண்டு கேட்குகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மேலான பரக்கத்தையும் சஹாபாக்களுடைய பரக்கத்தையும் இறைநேசர்களான அவுலியாக்கள் அம்பியாக்கள் நாதாக்களுடைய பரக்கத்தையும் அல்லாஹ் பொருள் தருவதோடு ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால நாளை கியாமத்து நாளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு அல்லாஹ் வாஜிபாக்கி தருவானாக, ஷஃபாஅத்தை நசீபாக்குவானாக, அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவங்களை பார்த்தவர்களாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு الجميع المؤمنين
والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين الحمد لله رب العالمين Amen.